இங்கே ராஜநாதைய நடிக்கும் அன்பு சகோதரி ஈஸ்வரி அவர்களுக்கு எல்லாரும் பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்திய ஊர் பொதுமக்களுக்கும் பெரியோர்களுக்கும் அன்பு நண்பர்களுக்கும்
என் கலை குடும்பத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றி சொல்லிக்கிறது. வணக்கம். புதுப்பட்டியைச் சேர்ந்த தங்கம் அண்ணா அவர்கள் நாடக அமைப்பு அருமையான முறையோடு இந்த நாடகத்தை நிறைய நாடகங்கள் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க. ஆனால் நம்மளை கொண்டுட்டு வர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டார். ஆமாம், ரொம்ப கடினப்பட்டு ரொம்ப கஷ்டத்தோடு பரவழைப்பு கொடுத்து எல்லோரும் இந்த இடத்தில் வர வேண்டும், எனக்கு நல்லாசி நல்ல பெயர் வாங்க வேண்டும் அப்படின்ற எண்ணத்திற்காக நமக்காக எல்லோரும் அறுபாடுபட்டு ஒத்துழைப்பு கொடுத்த அனைத்து உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றி. தங்கம் அண்ணா அறுபாடுபட்டு அமைத்த இந்த பார்ட்டியை கொண்டு வரணும் அவர்களுக்கு கலை குடும்பத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றி. 200 ரூபாய் அன்பளிப்பு கொடுத்த அன்பு அண்ணா தங்கம் அண்ணா நாடக அமைப்பாளர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. நடிகர்கள் வணக்கம். வணக்கம். அருமையான ஒளிபெருக்கி அருமையான முறையோடு அமைத்துக் கொடுத்த அன்பு உள்ள படைத்த தம்பி அவர்களுக்கு நன்றி. நன்றி கண்ட வணக்கம். நன்றி சொல்லுங்க. சரி, எல்லோரும் இந்த இடத்தில் நல்ல தரமுறையோடு ஏன்னா இந்த திருவிழா அப்படிங்கிறத நம்ம சொன்ன உடனே மனசுக்குள்ள இருக்கிற ஒரு சந்தோஷம் இருக்கு பாருங்க. எந்த மூலையில எந்த சொந்த வந்திருந்தாலும் சரி அவர்களுக்கெல்லாம் வரவழைப்பு கொடுத்து எல்லோரும் எந்த இடத்தில் கலகலப்பா இருக்கிறோமே என்ன காரணம்? இந்த இறைவனுடைய அருள், இறைவனை வணங்க வேண்டும். எல்லோரும் இந்த இடத்துல கலகலப்பா சந்தோஷமா இருக்கிறோம் அப்படின்னா திருவிழான்றது நடத்தணும். அது போல உங்களுக்குள்ள நான் வந்து சந்தோஷமா இருக்கிறேன்னு என்ன காரணம்? மனசுக்குள்ள காரணம் இருக்கு, ஆசை இருக்கு. இந்த ஆசை என்பது எப்படிப்பட்ட ஆசை தெரியுமா? அழிவில்லாமல் இருக்கக்கூடியது ஆசை. நிராசையா போயிடக்கூடாது, நிறைவேற வேண்டும் அப்படின்றதுனால முருக மச்சானுக்கு எனக்கும் கல்யாணம். எப்படி சந்தோஷமா? உங்கள்ட்ட தான் சொல்றேன், முருக மச்சா இருக்கிறார்ல அவருக்கு எனக்கு கல்யாணம். கல்யாணமே என்ன சாதாரணப்பட்ட கல்யாணமா? ரொம்ப பிரம்மாண்டமான முறையில் திருமணம் நடத்தலாம். எல்லோரும் இந்த இடத்துல ஏன்னா சிவனுக்கும் பார்வதிக்கும் ஒரு நேரத்தில் திருமணம் ஏற்பட்டது கைலையில். கைலாக மலையில வந்து அவர்களுக்கு திருமணம் நடந்துச்சு இல்ல? இப்ப எல்லாருமே போயிட்டாங்க, ஆனா ஒருவர் மட்டும் அங்க போகல. போனாரு, ஆனா நீங்க இந்த இடத்துக்கு வேணா தெரிஞ்சு செய்ய நோக்கி போயிருங்க அப்படின்னு அன்றைக்கு சிவபெருமான் சொன்னார் அகத்தியர்கிட்ட. அது போல எல்லோரும் இந்த இடத்தில் கூடி என்னுடைய திருமணத்தை பார்க்க வேண்டும். அந்த முருகனுடைய அருள் அனைவருக்கும் கிடைக்கணும் அப்படின்றத எதிர்பார்க்கிறேன். எப்படிலாம் திருமணம் நடக்கும் போது எப்படிலாம் சந்தோஷமா இருக்க போறோம் அப்படின்றத சொல்லலாமா? நல்ல விஷயம் அடிக்கிறீங்க, அவர் நல்லா பண்றீங்க. நல்லடி மாறி சூடும் பாரு